ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம் வருவை ஊட்டிக் கொள்ள வேண்டும். நாம் எண்ணியது எதுவோ நம் உயிர் உருவாக்க வேண்டும். குழந்தைகளை பற்றி இதே மாதிரி குறைகள் வந்தால் உடனே நாம் மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்று சிறிது நேரம் நம்ம வீட்டில் கூட ஒரு 5 நிமிஷம் கூட அதை செய்யலாம். அப்ப அந்த குழந்தைக்கு ஊனக்குறைவோ சிந்தனை இல்லாதோ மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு இதே மாதிரி எண்ணி அந்த உணர்வு சக்தியை நான் வளர்த்துக்கொண்ட பின் நம்மளே கருவுண்டானதான் அந்த குழந்தை. நாம் இதே போல அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற உணர்வினை கூட்டி அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும். அது சிந்தனையை வளர்ச்சி பெற வேண்டும். அது ஞானத்தின் தன்மை வளர வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை நமக்கு உருவாக்கிவிட வேண்டும். அப்ப இந்த எண்ணத்தான் நம்முடன் பழகும் போது ஒவ்வொரு நொடியிலும் உணவு கொடுக்கும் போது இதை மாதிரி செய்யலாம். அதை தலை வாரும் போது இதை போல செய்யலாம். அதை பார்க்கும் போதெல்லாம் அது இந்த நிலை வளர வேண்டும் என்று உங்கள் எண்ணத்தை பாய்ச்சிப்பாரு. உங்க உடலில் இன்று கருவாக உருவாகி இருந்தாலும் இதை கொண்டு எண்ணும் போது இந்த எண்ணலைகள் அந்த குழந்தையை பற்றி என் நிலைகளை நமக்குள் மனவலுவை பரச்சியதும் இந்த எண்ண உணர்வுகள் குழந்தையினர் பணப்பும் போது அதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் இந்த உணர்வுகள். அதிலையும் மன வளர்ச்சி பெறக்கூடிய தகுதியும் உண்டு. ஏனென்றால் நமக்குள் எண்ணி உணர்வுகள் நமக்கு செயல்படும் போது இது கடவுளாகின்ற. ஒரு சமயம் ஒரு கூனி இப்படி கூனி ஏதோ ஆச்சரிய கூனி ஆகிவிட்டது. அப்ப நானும் குருநாதரும் போயிட்டு இருக்கிறோம். குருநாதர் போயிட்டோம்னா என்னை காமிக்கிறார். அவன் கூனியா இருக்கிறான், அவருடைய சந்தர்ப்பத்தை இப்ப பாரு அப்படின்னார். அது வெகுநாளமா இப்படியே கூனிக்கிட்டே போயிட்டுதான். அந்த நடந்து போயிட்டு இருந்த உடனே அப்ப குருநாதர் சொல்றாரு, அவன் குறைஞ்சது சிறு பிள்ளையில் ஏற்பட்டது, அதிலிருந்து வளர்ச்சியாகி அதை வளர விடாம இந்த நிலை இருக்குது. அவன் இந்த குனிந்து கொண்டே போகின்றான். இப்ப பார் அவனுடைய சந்தர்ப்பம், நீயும் நானும் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தது, அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லிடுறான். என்ன சார் அதிர்ஷ்டம், அவன் வேதனைப்பட்டு இருக்கான். அப்ப அந்த முதுகு தண்டல இங்க இருந்து தன்னை நீ பார்த்துதாங்கிறாரு, அவரையும் பார்க்கிறாரு. அங்க அரிப்பாவது அரிப்பானவன் அவன் என்ன செய்யறான், அந்த தூள்ல இருந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்படியும் தேய்க்கிறான், நெடுநெடுன்னு நின்றுட்டான். ஏன்னா இந்த உணர்வுகள் இந்த பரீட்சைக்கு பார்க்கப்படும் போது அந்த முதுகு தண்டல இந்த பார்த்த உடனே அந்த உணர்வுகள் அரிச்சுது. அப்ப அவன் அறியாமலே என்ன செய்யலாம், தாங்க முடியல அப்படின்ட்டு அவன் தூணவன் அங்க இருக்கிறவங்க ஏன்பா இந்த மாதிரி முழு தள்ளுவீங்க இல்லைங்க அரிப்பு தாங்க முடியலங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்க நடுநடை நின்றுறாங்க. இது வளர்ந்தால் நடந்த நிகழ்ச்சி, இது அவனுடைய சந்தர்ப்பம். ஏனென்றால் அவனை உற்று பார்க்கும் நிலைகளும் இந்த உணர்வின் தன்மையை அவன் பெற வேண்டும் என்ற உணர்வை பார்க்கப்படும் போது இந்த உணர்வுகள் அந்த முதுகு தண்டலை அரிப்பு கொடுக்கும் போது இந்த சந்தர்ப்பம் அது புறநிலையிலிருந்து தாக்கப்படுது. உன் பார்வையும் அந்த உணர்வின் வேகங்கள் இதாக்கப்படும் போது அந்த உணர்வுகள் எவ்வாறு ஆகிறது பண்ணு அரிப்பானவனே கேட்க ஆரம்பிச்சிடறாங்க, அப்படியே விடுதும். அப்ப காற்றால் அந்த உடலுக்குள் இருக்கும் போது குழந்தையில் ஆன நிலைகளை அவன் தும்மலாக்கி அது துடித்துக் கொண்டது. அச்சும் தும்புறாங்க, இந்த ரெண்டு நரம்புகளும் இங்க வந்து நரம்புல பிடிச்சி இது என்ன செய்யணும், வளை விடாதபடி இது ரெண்டு ஆனவனே நிமிர விடாத நிமிந்தா வலிக்கு. இப்படியே அந்த குழந்தைகள் வந்து அது வளர்த்து வளர்த்து இதை உணர்வுகள் யாருக்கும் அந்த செய்யாதனால அந்த உணர்வுகள் அப்படி இந்த தண்டு அப்படியே இறுகி போச்சு. அப்ப அந்த உணர்வின் தன்மை அறிக்கப்படும் போது உணர்வுகள் வேகம் அந்த வாடிய உணர்வுகள் உணர்ச்சிகள் தூண்டும். இது பண்ணவொடனே அந்த உணர்வுகள் ஆனவன வந்துடும். அப்படி சொல்லாம செய்யலாமே போன. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை சந்தர்ப்பம் தான் இது உருவாக்குகின்றது. ஏனென்றால் இப்படி பல சந்தர்ப்பங்களில் அந்த ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் இத்தகைய நிலைகள் எவ்வாறு உருவாகின்றது, சில பேர் சந்தர்ப்பத்தில் ஆச்சரியப்படக்கூடிய அளவுகளுக்கு இதாகின்றது. குருநார் இதுல வட இந்தியால நடந்த நிகழ்ச்சியை சொல்றாங்க. நம்ம சாமியும் ஈஸ்வரப்பட்டும் ரெண்டு பேரும் நடந்து போகும்போது குருதேவர் சொல்றாரு, முன்னாடி போற ஒருத்தர் கைய காமிச்சு பாரு இவன் குனிஞ்சுக்கிட்டே நடக்கிறான் கூணம இருக்கிறான், இப்ப இவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன சாமி அதிர்ஷ்டம் அப்படின்னு குருநார் கேக்குறாரு. அப்படின்னு சொல்ல போகும்போது நீ இப்ப அவனை உத்து பாரு, உன்னுடைய பார்வையை பாய்ச்சு அந்த முதுகுல பாய்ச்சு அப்படிங்கிறாரு. இப்போ ஈஸ்வரப்பட்டரும் பாய்ச்சிடாருங்க அப்படிங்கிறாரு. அந்த உணர்வை பாய்ச்சினதுமே அவனுக்குள்ள ஒரு விதமான உணர்ச்சிகள் அந்த முதுகு தண்டுல
பயங்கரமான அரிப்பாகி அப்படியே ஒரு இடத்துல போய் தேய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரிப்பு தாங்காதபடி அது தேய்க்க நெடுநெடுன்னு எல்லாரையும் போல வந்துட்டேன். என்ன சுத்தி இருக்காங்க, என்னப்பா இப்படி போய் செஞ்சிட்டு இருக்கேன்னா, இல்லங்க என்னால அரிப்பு தாங்க முடியலன்னு சொல்லி அவனுடைய சந்தர்ப்பம் அது அவனுடைய முதுகு வளைஞ்சி அந்த கூணலா இருந்தது, நிமிர்ந்து நேர நல்லபடியா வந்துட்டான். ஆனா அவன்கிட்ட நாங்க எதுவும் சொல்லல அப்படின்னு குருநாள் சொல்றாரு. ஏன்னா இது இப்ப வரல, அவனுடைய பிறந்த பிற்பாடு சிறு குழந்தையா இருக்க போகும்போது அவனுக்கு ஒரு தும்மல் வந்திருக்கு. அந்த அச்சன் அப்படின்னு சும்மா போகும்போது தண்டுல இருக்கக்கூடிய ரெண்டு நரம்புகள் அது பின்னி மடங்கினதும் அது அதுக்கு மேல அத செயல அதாவது அவனுடைய செயலை சீராக இயக்காதபடி அப்படியே இறுக்கி பிடிச்சிருச்சு. அவன் அதுக்கு மேல அது நிமிர்ந்தான்னா அவனுக்கு வலிக்கக்கூடிய நிலையில வரும், அப்படியே வளர்ந்து இந்த மாதிரி ஆயிட்டானப்பா, அவனுடைய சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி குருநாதர் வந்து இந்த மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய செயல்களையும் சிலது நடந்துச்சு. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த உணர்வுகள் எல்லாம் நமக்குள்ள பதிவாகிக்கிட்டோம்னா இந்த குரு காட்டிய நிலைகள்ல அவர் சொன்ன முறைப்படி உயிரை கடவுளா மதிச்சு அந்த வலுவான உணர்வுகளை நாம எடுத்து எப்படி இப்ப ஈஸ்வரப்பட்டரும் குருநாதரும் அந்த உணர்வுகள் அங்க அவருக்கு பாய்ச்சப்பட போகும்போது அவருடைய செயல்கள் அங்க சீராகி உடல் நலம் பெறக்கூடிய நிலைகள் உருவாகுது. இதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கோ மற்றவங்களுக்கோ குருநாதர் காட்டியானா அது அவங்க காட்டிய வழிப்படி நாம இதை செஞ்சோம்னா ஆச்சரியக்கூடிய நிலைகளுக்கு நம்ம போற பாதைக்கு உகந்ததான் அருள் வழியில இதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கறது நடந்த நிகழ்ச்சியை சொல்லணும்.